எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. மழைக்காலம் தான் இது, தொடர்ச்சியாக அப்படியே தொடர்ச்சியாக மழைக்காலமா தான் காணப்பட போகுது. ஆமா, மழைக்கால மேகம் வந்து மழை தூரல் தூவுது. சரி, ஓகே, தொடர்ச்சியாக எடுத்துக் கொள்ளுங்கள் 10 மணி வரைக்கும். அடுத்த வருடம் முட்டையே இருக்காதாம் இலங்கையில, கையிருப்புல சிக்கலாம். என்ன காரணத்துக்காக இந்த முட்டையில் தட்டுப்பாடு அல்லது முட்டை சந்தைக்கு வருவதில் பிரச்சனைன்னு சொன்னா, சரியான ஒரு விலை நிர்ணயிக்க முடியாமல் தட்டுமாறி கொண்டிருக்கார்கள். அந்த விலையில் ஏற்படுகின்ற தளம்பல், அதிகமான விலை கொடுத்து வாங்குகிறோம், இப்படி குறைவான விலைக்கு கொடுப்பது என்கின்ற கேள்வி, இது எல்லாமே பொதுமக்களை மிகப்பெரிய சிக்கலுக்குள் ஆழ்த்தியிருக்கு. மற்றது, கோழிகளுக்கு உணவில்லை, கால்நடை தீவன இறக்குமதி குறைவடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல், கடந்த பருவத்தில் நிலவிய பொருளாதார சிரமங்களினால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் முட்டை விலை மீண்டும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, உயர்ந்து வருகிறது. ஒரு முட்டை 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலையில் தற்போது ஒரு சில வர்த்தக நிலையங்களில் 53 ரூபாய்க்கும் விற்கிறாங்க, 60 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. இப்படியான சூழ்நிலை இருந்தால் கிறிஸ்துமஸுக்கு இந்த முட்டை அடிக்காம கேக் எப்படி தயாரிக்கலாம் என்றதை கொஞ்சம் தேடி பிடிச்சு மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அடுத்த 2 வருடங்களுக்கு அவசியமான உணவு தேவையை மதிப்பீடு செய்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இந்த அனைத்து நாட்டு விவசாய அமைச்சர்களிடம் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த COP27 மாநாட்டிற்கு தலைமைத்துவம் வைக்கும் எகிப்து நாட்டின் ஜனாதிபதியிடம், அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்திடம் வேண்டுகோள் ஒன்று விடுத்திருக்கிறார். இவ்வாறு எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த உணவு தேவையை மதிப்பீடு செய்து ஒரு அந்த கூட்டத்தில் நல்ல முடிவுகள் எட்டப்படுமாயின் பார்க்கலாம். எதிர்காலத்தில் இவ்வாறான சிக்கல்களில் இருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நாங்களும் காத்திருக்கிறோம். சட்டவிரோதமாக குடிவரவு, அது மாதிரி குடியாகல்வு, இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடலில் மூழ்கும் நிலையில் இருந்த படகொன்றில் இருந்து புலம்பெயர்ந்தோர் என சந்தேகிக்கப்படுகின்ற சுமார் 300 பேர் சிங்கப்பூர் கடற்படையினால் மீட்கப்பட்டிருப்பதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. நிறைய குழந்தைகள் இருந்திருக்கார்கள். ஆக ஆபத்தான பயணங்கள் எதற்காக என்கின்ற கேள்வி இருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதையும் எதையும் சட்ட ரீதியாக சரியாக நேர்வழியில் எதிர்கொள்வதுதான் நமக்கு பாதுகாப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த முகவர்கள் மூலமாகத்தான் இவ்வாறு மக்கள் ஏமாற்றம் அடைந்து போகிறார்கள் இல்லையா? அவ்வளவு கொடுத்தா போதும், அவ்வளவு கொடுத்தா போயிடும், கொஞ்ச நாள்ல கொண்டு இறக்கி விடுவோம் நம்பி, அந்த போலியான இதுகளை எல்லாம் நம்பி நம்மளுடைய மக்கள் என்ன செய்யறது, கஷ்டத்தின் மத்தியில போய் சேரணும், கரை சேரணும் என்ற ஒரு நோக்கில போறது. ஆனால் இடைநடுவிலேயே அது என்ன நடக்கும் என்று தெரியாது இல்லையா? நிச்சயமா ஒரு அபாயகரமான பயணம் தான் அது. தெரியல என்ன பார்த்து என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சிந்தித்து செயற்படுங்க.